சாண்டிலின் அவர்களின் சேரன் செல்வி அத்தியாயம் 25 பைங்கிளிக்கு பட்டுக்கயிறு. மறுநாள் முழுவதும் மன்னன் மிகுந்த உற்சாகத்துடன் இருந்தான். அதை கவனித்த புலவருக்கும் அரசகுமாரிக்கும் ஏதும் புரியவில்லை. ஆகையால் அதில் ஏதோ மர்மம் இருக்கிறது என்று மட்டும் தீர்மானித்தனர். முதல் நாள் இரவு தாங்கள் இருவரும் படைத்தலைவன் மீது குற்றம் கூறிய பிறகும் போர்த்திட்ட சீலையை காட்டிய பிறகும் மன்னன் அதை ஒரு பொருட்டாக மதிக்காதிருந்ததே அவர்களுக்கு பெரு வியப்பாக இருந்ததால் மறுநாள் காலையில் மன்னன் கட்டளைப்படி சீலையை படைத்தலைவனிடம் சேர்ப்பித்த போது அவன் அதை சர்வசாதாரணமாக வாங்கி கொண்டதும் மன்னன் அன்று படைத்தலைவனை அளவுக்கு அதிகமாக உபச்சாரம் செய்ய தொடங்கியதும் அவர்கள் வியப்பை பன்மடங்கு உயரச் செய்தது. காலையிலேயே எழுந்த மன்னன் வழக்கமாக செய்யும் வாட்பயிற்சியை படைத்தலைவன் உடனேயே நடத்தியதும் சிற்றுண்டியை அவனுடன் தனித்தே உண்டதும் புலவர் காதுக்கு வரவே அவர் கோபத்தின் வசப்படவே செய்தார். அதற்கு பிறகு அரச மகள் சமுத்திரபந்தனிடம் பாடம் கேட்க துவங்கிய சமயத்தில் அரசன் இளவழுதியுடன் அங்கு தோன்றி கவிஞர் சொல்லிக் கொடுத்த நாடகமான பிரத்யுன்யாபயத்தின் நுட்பங்களை படைத்தலைவனுக்கு எடுத்து சொல்லியது அங்கிருந்த புலவருக்கு எரிச்சலை உள்ளூர பெரிதும் தூண்டிவிட்டது. அதனால் ஏற்பட்ட முகபாவத்தையும் லட்சியம் செய்யாமல் இளவழுதியிடமே பேசிக் கொண்டிருந்தான் மன்னன். இந்த இடத்தில்தான் பிரத்யும்னன் பிரபாவதியை சந்திக்கிறான். அந்த காதல் கட்டத்தில் இந்த கவிதையை எழுதியிருக்கிறேன் என்று விளக்கி, இளமதி, அந்த இடத்தை சிறிது வீணையில் வாசித்து காட்டு என்று புதல்விக்கும் உத்தரவிட்டான். இளமதி புலவரை நோக்கினாள். புலவருக்கு இந்த நாடகம் தெரியாது மகளே. வேண்டுமானால் கவீஸ்வரரை சந்தேகம் கேட்டுக்கொள் என்று கூறினான் சேரர் பெருமான். இப்படி புலவரை மட்டம் தட்டியதால் பெருமை பொங்கிய உள்ளத்துடன் சமுத்திரபந்தன் வியாக்கியானத்தை கொஞ்சம் அதிகப்படியாகவே சொல்லி அலங்கார சாஸ்திரத்துக்கு அரசன் கவிதை எத்தனை அழகாக ஒட்டுகிறது என்பதையும் விளக்கினான். அடுத்து இளமதி அந்த கவிதையை வீணையில் வாசித்த போது அப்படியே உருகினான் சமுத்திரபந்தன். அரசனும் அவள் வாசிப்பை சிலாகித்து, இளவழுதி, நமது இளமதி மட்டும் என் வயிற்றில் பிறக்காவிட்டால் பழையபடி தனது பீடமாகிய வெள்ளை தாமரையிலேயே அமர்ந்திருப்பாள் என்று கூறி அவள் சரஸ்வதியின் அவதாரம் என்பதை சுட்டிக்காட்டினான். இளவழுதி அந்த பாராட்டுதலை ஒப்பும் பாவனையில் தலையை ஆட்டினாலும் அவன் நினைப்பு சங்கீதத்திலும் இல்லை, மன்னன் இயற்றிய கவிதையிலும் இல்லை, சமுத்திரபந்தன் வியாக்கியானத்திலும் இல்லை. பிரத்யும்னனை விட அப்பொழுது படைத்தலைவன் அஜ்மல் கானையே நினைத்து கொண்டிருந்தான். அவன் நினைப்பு வேறு எங்கோ திளைத்திருப்பதை கண்ட புலவர் மன்னனை நோக்கி, மன்னா, இசை அறிவு, அனுபவம், ரசிப்புத்தன்மை இவை எல்லோருக்கும் அமைவதில்லை என்று இடக்காக சுட்டிக்காட்டினார். அவர் சொன்னதன் பொருளை புரிந்து கொண்டாலும் புரிந்து கொள்ளாதது போலவே பாசாங்கு செய்த மன்னன் ரவிவர்மன், உண்மை புலவரே, நாங்கள் வருகிறோம் என்று கூறிவிட்டு, இளமதி பாடம் நடக்கட்டும், இன்று பிற்பகல் என்னை வந்து பார் என்று மகளை நோக்கி புன்முறுவல் செய்துவிட்டு படைத்தலைவனுடன் சங்கீத மண்டபத்தை விட்டு வெளியேறினான். பிறகு படைத்தலைவன் பின்தொடர கோட்டை பகுதிகளை முற்றும் சுற்றிய பிறகு அரண்மனை நந்தவனத்துக்கு வந்து சேர்ந்தான். அங்கிருந்த மரங்களின் அடர்த்தியான பகுதிக்கு வந்ததும் சிறிது நின்று, இளவழுதி, நீ தயாரித்த சீலையை பார்த்தேன் என்றான் அமைதியாக. படைத்தலைவன் அரசன் உரை கேட்டு பதட்டம் ஏதும் அடையவில்லை. சீலை உங்களுக்கு திருப்தி அளித்திருக்கும் என்று நம்புகிறேன் என்று பதில் கூறினான். திருப்தி, பரம திருப்தி என்றான் மன்னன் உற்சாகத்துடன். எதிரியை சிறிது திசை திருப்ப வேண்டியிருந்தது என்று இழுத்தான் படைத்தலைவன். புரிந்து கொண்டேன் என்றான் ரவிவர்மன். இன்று விளக்கு வைத்ததும் கடற்கரைக்கு போகலாம் என்று இருக்கிறேன் என்று அறிவித்தான் படைத்தலைவன். அஜ்மல்கான் விருப்பப்படி என்று மன்னனும் சொன்னான். ஆம், அப்படியே செய். ஆனால் உனக்கு அதில் ஆபத்து ஏதும் இல்லையே. நாட்டின் நலனை விட உயிர் முக்கியமல்ல மன்னவா. தற்சமயம் ஆபத்து ஏதும் ஏற்பட நியாயமும் இல்லை. இதை கேட்ட ரவிவர்மன் படைத்தலைவன் தோளில் கை வைத்தான் ஆறுதலாக. இளவழுதி, பாண்டிய வம்சத்தில் பிறந்த நீ சேர நாட்டுக்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறாய். ஆனால் புலவரின் சந்தேகத்துக்கும் ஆளாகியிருக்கிறாய். அதை நினைவில் வைத்துக்கொள். சீலையில் நீ இட்டிருக்கும் அந்த கோடுகள் உன் கை வண்ணம். அசல் சீலைக்கும் இதற்கும் சம்பந்தம் கிடையாது என்பதை அவர் உணரவில்லை. என் மகளின் சந்தேகத்துக்கும் நீ ஆளாகியிருக்கிறாய் என்று கூறினான் வருத்தத்துடன். இளவழுதி மன்னன் குரலில் இருந்த வருத்தத்தை கவனிக்கவே செய்தான். ஆனால் சிறிதும் வருத்தமற்ற குரலில் கூறினான், மன்னவா, இந்து சமுதாயத்தின் நலன் பாதுகாப்பு இவற்றுக்காக தாங்கள் பாடுபடுகிறீர்கள். சேர நாட்டு விஸ்தரிப்பு மட்டும் தங்கள் நோக்கமல்ல என்பதை நான் உணர்வேன். அந்த பெரும் நோக்கத்தின் சேவையில் நானும் பங்கு கொள்கிறேன், அவ்வளவுதான் என்ற இளவழுதி, இன்று இரவு அஜ்மல் கானை நமது படைத்தளத்துக்கு அழைத்து செல்லட்டுமா என்றான்.
அவன் எப்படி அங்கு துணிவுடன் வருவான் என்று வினவினான் அரசன். இன்று எனக்கு தனது படைபலத்தை காட்டுவதாக கூறி கடற்கரைக்கு வர சொல்லியிருக்கிறான். அவன் படை எதுவும் அங்கு கிடையாது என்பது தங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். ஆகையால் என்னை சிறை செய்து என் உடையில் அவன் வரவே திட்டமிடுகிறான். அவன் திட்டத்தில் நான் தெரிந்தே சிக்கிக்கொள்கிறேன். அவன் வந்தால் இளமதி அவனை அழைத்து செல்லட்டும் என்றான் இளவழுதி. மன்னன் புரிந்து கொண்டதற்கு அறிகுறியாக தலையசைத்தான். பிறகு படைத்தலைவனுடன் மீண்டும் கோட்டை பகுதிகளில் சுற்றினான். கடைசியாக இருவரும் சர்வசாதாரணமாக பிரிந்து செல்ல படைத்தலைவன் தனது அறையை நாடி தாளிட்டு கொண்டான். நீண்ட நேரம் அந்த அறைக்கதவு சாத்தியே கிடந்தது. சுந்தரி வந்து உணவருந்து அழைத்த போது கூட படைத்தலைவன் கதவை திறக்காமல் உணவை தனது அறைக்கே அனுப்பும்படி கூறினான். உணவு தட்டை அவள் கொண்டு வந்தபோது கதவை அரைவாசி மட்டும் திறந்து தட்டை வாங்கி கொண்டு அவளை போய்விட பணித்தான். அன்று மாலை படைத்தலைவனுக்கு வேண்டிய உடைகளையும் ஆயுதங்களையும் அணிந்து அரண்மனை பகுதியிலிருந்து வெளிவந்த இளவழுதி கோட்டையின் திட்டிவாசலுக்கு வந்து அதை தாண்டியதும் அடுத்த காட்டுப்பகுதியில் நுழைந்து இளமதி, இளமதி என்று அழைத்தான். மரக்கூட்டத்திலிருந்து வெளிவந்த இளமதி, நான் இங்கிருப்பேன் என்று உங்களுக்கு எப்படி தெரியும் என்று வினவினாள். அவள் குரலில் துன்பமும் இல்லை, மகிழ்ச்சியும் இல்லை, இரண்டும் கெட்டானான ஏதோ ஒரு ஒலி இருந்தது. படைத்தலைவன் அவளுக்கு பதில் கூறவில்லை. அவளை தன்னிடம் இழுத்து கொண்டான். அவள் கையை எடுத்து தன் மார்பின் மீது வைத்து இது சொல்லிற்று என்று கூறினான். இதயமா என்று கேட்டாள் இளமதி. ஆம். இதயம் அத்தனை நுட்பமாக பேசுகிறதா? அதற்குத்தான் அந்த சக்தி உண்டு. உன் இதயத்தை நான் அறிவேன் இளமதி. நான் ஆபத்தை நோக்கி செல்லும் போது உன் இதயம் உறங்காது, உன் சிந்தையும் சலனமற்று இருக்காது என்று கூறிய படைத்தலைவன், இளமதி, நம் இருவருக்கும் ஒரு பாக்கியம் இருக்கிறது. ஒரு சமுதாயத்தை காக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். நல்ல காரியம் எதிலும் ஆபத்து கலந்துதான் இருக்கும். அதை பற்றி கவலைப்படுவதில் அர்த்தமில்லை. தவிர இந்த பணியில் எனக்கு அதிக ஆபத்தும் இல்லை. உன்னையும் புலவரையும் போல அஜ்மல் கானும் என்னிடம் சந்தேகப்படுகிறான். ஆனால் என்னை கொல்வதில் அவனுக்கு நஷ்டம் இருக்கிறது. ஆகவே அதை செய்ய மாட்டான். நான் சொல்வதை நம்பு. நான் கூறியது போல இதோ நான் தரித்திருக்கும் உடையில் வரும் அஜ்மல் கானை படைத்தளத்துக்கு அழைத்து போ. நாளை மாலை உன்னை நிச்சயமாக சந்திக்கிறேன் என்று கூறிவிட்டு அவள் நெற்றியில் தனது உதடுகளை பொறித்துவிட்டு மலைச்சரிவில் விடுவிடுவென்று நடந்து சென்று விட்டான். அவன் புறவியில் கூட செல்லாமல் கால்நடையாகவே சென்றதை கண்ட இளமதி துன்பப் பெருமூச்சு விட்டாள். பிறகு இதயத்தை துன்பம் சூழ அரண்மனையை நோக்கி சென்றாள். அவளை விட்டு பிரிந்த இளவழுதி விளக்கு வைத்து இரண்டு நாழிகைக்கு பிறகு கடற்கரைக்கு வந்து சேர்ந்தான். படகுகள் வரிசையாக இழுத்து விடப்பட்டிருந்த இடத்தை நாடி ஒவ்வொரு படகாக பார்த்து கொண்டே சென்றான். பல படகுகளை தாண்டி சென்றதும் தனியாக இருந்த ஒரு படகில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்த ஒரு அராபியன் சட்டென்று எழுந்து உட்கார்ந்து, யாரை தேடுகிறீர்கள் என்று வினவினான். பிறகு படைத்தலைவன் உடையை கண்டதும் எழுந்து வணங்கி வாருங்கள் என்று கூறி மணலில் முன்னால் நடந்தான். கடற்கரையை தாண்டியதும் ஒரு மரத்தடியில் இரு புறவிகள் கட்டப்பட்டிருந்தன. ஒரு புறவியில் படைத்தலைவனை ஏறச் சொல்லி இன்னொரு புறவியில் தான் ஏறி புறவியை கொல்லம் நகரத்தின் வடக்கு பகுதியை நோக்கி செலுத்தினான். ஒரு நாழிகை பயணத்துக்கு பிறகு நகர எல்லையிலிருந்த ஒரு சிறு மலைக்காட்டுக்குள் நுழைந்தான். அந்த காட்டில் ஆள் அறவும் ஏதும் இல்லை. ஒரே ஒரு கூடாரம் மட்டும் இருந்தது. அந்த கூடாரத்துக்குள் படைத்தலைவனை செல்ல சைகை காட்டிய அராபியன் வெளியே நின்றுவிட்டான். படைத்தலைவன் எதிர்பார்த்தபடியே எல்லாம் நடந்தது. அங்கு அஜ்மல் கான் இல்லை. பதிலுக்கு இரு முரட்டு அராபியர்கள் இருந்தார்கள். உள்ளே நுழைந்ததும் அவன் கழுத்தையும் மார்பையும் கூறிய வாட்கள் தடவின. அடுத்த வினாடி அவன் கச்சையிலிருந்த வாள் உருவப்பட்டது. அவன் உடலை இரு அராபியரும் இழுத்து கயிறுகளால் பிணைத்தார்கள். பிறகு அவனை கீழே தள்ளி உருட்டினார்கள். இதற்கெல்லாம் ஏதோ முரண்டு கொடுப்பது போல இளவழுதி பாசாங்கு செய்தானே தவிர எந்தவித சண்டையிலும் ஈடுபடவில்லை. தன்னை அவர்கள் கட்டி தரையில் உருட்டிய பிறகு, நான் யார் என்பதை நீங்கள் உணரவில்லை. நான் சேர நாட்டு படைத்தலைவன். சலீமின் உத்தரவின் மேல் இங்கு வந்திருக்கிறேன். என்னை இப்படி நடத்தியதற்கு உங்கள் உயிரை சலீம் வாங்கிவிடுவார் என்று சீறினான் இளவழுதி. பதிலுக்கு இருவரும் நகைத்தார்கள். ஒருவன் காலால் இளவழுதியை உதைக்கவும் செய்தான். பிறகு இருவரும் வெளியே சென்றனர் நகைத்து கொண்டே. சிறிது நேரத்திற்கெல்லாம் இன்னொருவன் உள்ளே வந்து அவன் வாயில் மதுவை புகட்டினான் வலுக்கட்டாயமாக. அத்துடன் கண்களை மூடினான் இளவழுதி. அதே இரவில் இரண்டாம் ஜாமத்தில் படைத்தலைவன் உடையில் அஜ்மல் கான் அஷ்டமுடி ஏறி கரைக்கு வந்தான். அங்கு இளமதி தயாராக படகுடன் காத்திருந்தாள். வந்தவனை, படைத்தலைவரே, ஏதும் பேச வேண்டாம். உங்களை நான் அழைத்து போக வந்திருப்பது யாருக்கும் தெரியாது.
நாம் வழக்கமாக சந்திக்கும் இடத்துக்கே போய்விடுவோம் என்று மிக மெதுவாக கூறினாள். அஜ்மல் கானும் தலையசைத்துவிட்டு படகில் அவளுக்கு பின்னால் உட்கார்ந்து கொண்டான். இளமதி படகை செலுத்தி அக்கறை சேர்ந்தாள். படகிலிருந்து குதித்ததும் எதிரே இருந்த தென்னை மரச்சோலையில் புகுந்தாள். அங்கிருந்த முந்திரி மரக்கூட்டத்தின் இருட்டுக்கு வந்தாள். அவளை பூனை போல பின்தொடர்ந்த அஜ்மல் கான் இருட்டடித்த பகுதிக்கு வந்ததும் அவள் முகத்தில் தனது குறுவாலை அழுத்தினான். அரசகுமாரி, நான் படைத்தலைவன் அல்ல என்றான். யார் நீ? அரசகுமாரியின் கேள்வியில் திகில் இருந்தது. யாராக இருந்தாலும் கவலைப்படாதே, உனக்கு அபாயம் ஏதும் இல்லை. படைகள் இருக்கும் இடத்திற்கு அழைத்து செல் என்றான் அஜ்மல்கான். படைத்தலைவர் உடையில் எப்படி வந்தாய்? நண்பர்கள் உடைமாற்றிக்கொள்வதில் தவறென்ன? இதை கேட்ட இளமதி சீற்றம் காட்டினாள். பிறகு பேசாமல் முன் நடந்து ஒரு தோப்பின் முகப்புக்கு வந்தாள். இங்கிருந்து படைப்பிரிவுகளை பார்க்கலாம், ஆனால் விவரமாக பார்க்க வேண்டுமானால் புலவர் அனுமதி வேண்டும் என்றாள். புலவர் எங்கிருக்கிறார்? அதோ அந்த கூடாரத்தில் என்று ஒரு கூடாரத்தை காட்டினாள் இளமதி. சரி, நீ முன்பாக செல், திரும்பி பாராதே, குரல் எதுவும் கொடுக்காதே, கொடுத்தால் உடனடியாக பிணமாகி விடுவாய் என்று அவள் முகத்தில் குறுவாளை சிறிது அதிகமாகவே அழுத்தினான் அஜ்மல்கான். இளமதி ஏதும் பேசாமல் முன்னே நடந்தாள். கூடாரத்து வாசலுக்கு வந்ததும் வெளியே நின்று கொண்டு நீங்கள் உள்ளே போகலாம் என்றாள். நீ செல் முன்னால், அஜ்மல்கான் உத்தரவில் கண்டிப்பு இருந்தது. இளமதி கூடாரத்துக்குள் நுழைந்தாள். அஜ்மல்கானும் நுழைந்தான். உள்ளே ஒரு பெரிய பீடத்தில் மான் தோலை விரித்து உட்கார்ந்திருந்தார் புலவர். அவர் முன்னால் அஜ்மல்கான் நின்றான். புலவரே, என்னை புரிகிறதா என்று வினவினான் துணிவும் வெற்றி ஒளியும் நிரம்பிய குரலில். நீயா என்று புலவர் வாயை பிளந்தார். ஆம், உமது படைகளில் பாதியை பார்த்தேன். யார் காட்டியது? அரசகுமாரி. அடி பாவி, அவள் குற்றமல்ல, எனது குருவாளுக்கு அஞ்சினாள். இப்பொழுது என்ன செய்ய வேண்டுமென்கிறாய்? புலவர் நடுக்கத்துடன் வினவினார். இவளை கட்டி போட்டுவிட்டு என்னுடன் வாருங்கள் என்றான் அஜ்மல்கான். எதற்கு என்று வினவினார் புலவர். மீதி படைகளை காட்ட என்ற அஜ்மல்கான், எனக்கு நேரமில்லை தாமதிக்க, சீக்கிரம் கட்டுங்கள் இவளை என்று கூறி சற்று எட்ட இருந்த பெரும் பட்டு கயிற்றையும் காட்டினான். பைங்கிளியை பிணைக்க பட்டு கயிறுதான் தகுதி என்ற அஜ்மல்கான் குரூரமாக நகைத்தான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 26. உயிரும் அஜ்மல்கானும். கூடாரத்துக்குள்ளே மறைவுக்கு இடம் ஏற்படுத்த தொங்கிய வண்ண சீலைகள் இரண்டை பிணைத்து கட்டியிருந்த பட்டு கயிற்றையும் பார்த்து, அஜ்மல்கானின் சிரித்த முகத்தையும் பார்த்த புலவர் பெரிதும் வெகுண்டார். என்றாலும் ஏதும் செய்ய இயலாதவராய் பட்டு கயிற்றை அவிழ்த்து எடுத்து கொண்டு வந்து அரசகுமாரி நின்றிருந்த இடத்தை நோக்கி வந்தார். அவர் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியையும் அஜ்மல்கான் கவனித்து கொண்டிருந்ததால் எந்த தந்திரமும் அந்த சமயத்தில் பலிக்காது என்பதை புரிந்து கொண்ட புலவர் இளமதியை நெருங்கி அஜ்மல்கானின் உத்தரவுப்படி கயிற்றின் ஒரு நுனியால் அவள் கைகளை பிணைத்தார். கயிற்றை அப்படியே கீழே தொங்கவிட்டு இன்னொரு நுனியால் கால்களையும் பிணைத்து விடுங்கள் என்று அஜ்மல்கான் உத்தரவிடவே, காலையும் பிணைத்துவிட்டால் அரசகுமாரி எப்படி நடப்பாள் என்று விசாரித்தார் புலவர். அஜ்மல்கான் முகத்தில் சீற்றம் லேசாக உதயமாயிற்று. புலவரே, உமது நகைச்சுவையை காட்ட இது சமயமல்ல, சொன்னபடி செய்யுங்கள், இல்லையேல் இனி நீர் எந்த சுவையிலும் ஈடுபட அவசியம் இருக்காது என்றான் சீற்றம் நிரம்பிய குரலில். அவன் சொன்னதன் பொருளை புரிந்து கொண்டாலும் புரிந்து கொள்ளாதது போலவே கேட்டார் புலவர். ஏன், என் ரசனைக்கு குறைவு வந்துவிட்டது என்று நினைக்கிறாயா என்று. இல்லை என்றான் அஜ்மல்கான் குரூர புன்முறுவல் கொண்டு. வேறு எதற்கு குறைவு வந்துவிட்டது எனக்கு என்று விசாரித்தார் புலவர். உயிருக்கு என்றான் அஜ்மல்கான். சரி சரி, ஆகட்டும், தாமதிக்க வேண்டாம் என்று துரிதப்படுத்தவும் செய்தான். வேறு வழியின்றி புலவர் இளமதியின் கால்களையும் பிணைத்தார். பிணைத்து முடித்து, இப்பொழுது திருப்திதானே என்றும் வினவினார் புலவர் அஜ்மல்கானை நோக்கி. திருப்திதான், திருப்தியை பூர்த்தி செய்யுங்கள். அஜ்மல்கானின் குரலில் ஏளனம் இருந்தது. பூர்த்தி செய்வதா? புலவர் கேள்வியில் திகில் இருந்தது. ஆம், என்ன செய்ய வேண்டும்? அரசகுமாரியை தரையில் உருட்டி விடுங்கள். எதற்கு? கேள்வி கேட்காதீர்கள், சொன்னபடி செய்யுங்கள். அதற்கு பின் புலவர் அடியோடு பேச்சை நிறுத்தி கொண்டார். அஜ்மல்கான் சொன்னபடி அரசகுமாரியை லேசாக தரையில் படுக்க வைத்து பட்டு கயிறு எடுக்கப்பட்டதால் விரிந்து காற்றில் அலைந்து கொண்டிருந்த சீலைகளுக்கு அருகில் புரட்டிவிட்டார். எதற்கும் அரசகுமாரி வாயிலும் சிறிது துணியை அடைத்து விடுங்கள், குயில் கூவாதிருக்கட்டும் என்று அஜ்மல்கான் தனது உத்தரவுடன் அரசகுமாரி குரலுக்கு சிறிது பாராட்டுதலையும் அளித்தான். புலவரும் தலையசைத்தார். சலீம், தற்சமயம் உன் பெயர் அதுதானே?
எதுவானாலும் என்ன, உன் குரூரத்தில் ரசிகத்தன்மையும் கலந்திருக்கிறது என்று பாராட்டினார். சரி சரி, வேலை நடக்கட்டும் என்று துரிதப்படுத்தினான் அஜ்மல்கான். புலவர் குரல் திடீரென நிதானத்துக்கு வந்துவிட்டதையும் அவர் பேச்சிலும் விஷமம் துளிர்விட தொடங்கிவிட்டதையும் கண்ட அரசகுமாரிக்கு காரணம் புரியவில்லை. புலவர் சீலைகளுக்கு பின் அனாயாசமாக சென்று திரும்பி வந்ததும் கையில் இருந்த துணியை சிறிது முரட்டுத்தனமாகவே தனது வாயில் அடைத்ததையும் பிறகு தன்னை புரட்டி சீலைகளுக்கு அருகில் தள்ளிவிட்டதையும் காண அவளுக்கு உள்ளூர வியப்புடன் புலவர் ஏதோ முடிவுக்கு வந்திருக்கிறார் என்று நினைப்பும் கலந்து கொண்டதால் அவள் கண்களை மூடிக்கொண்டாள். பயந்த பாவனையில் அவள் கண்கள் மூடியதையும் முகத்தில் பயத்தின் சாயை பரவிவிட்டதையும் கண்ட அஜ்மல்கான் மீண்டும் புன்முறுவல் செய்தான். எதற்கும் அஞ்சாத சேரன் செல்வியே அஞ்சுவது எனக்கு பெருமை தருகிறது என்றும் அவளை நோக்கி கூறிவிட்டு, சரி புலவரே, வெளியே நடவுங்கள் என்று அவர் கழுத்தில் குறுவாளை அழுத்தினான். புலவர் பேசாமல் வெளியே நடந்தார். மீதி படைகள் இருக்கும் இடத்தை நோக்கி செல்லுங்கள் புலவரே. படைகள் என்னை பார்க்கக்கூடாது, நான் அவற்றை பார்க்க வேண்டும் என்று உத்தரவிட்டான் அஜ்மல்கான். கன கச்சிதமான யோசனை என்று இகழ்ச்சி ததுங்கும் குரலில் நகைத்த புலவர் எதிரே இருந்த முந்திரி தோப்புக்குள் நுழைந்து நடந்தார். கையில் இருந்த குறுவாள் அவர் கழுத்தை தடவிய வண்ணம் அவரை தொடர்ந்த அஜ்மல்கான், நான் சொன்னது நினைப்பிருக்கட்டும் புலவரே, என்னிடம் எந்த விளையாட்டும் வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று எச்சரித்தான். ஆமாம், நீ குழந்தை, உன்னுடன் விளையாடுகிறேன் என்று எரிச்சலுடன் பேசிய புலவர் முந்திரி தோப்பின் ஊடே நடந்து சென்றார். பிறகு வளைந்து இன்னொரு தோப்பில் நுழைந்தார். இப்படி வளைந்து வளைந்தே சென்று கொண்டிருந்தார். இரவின் அர்த்த ஜாமம் தாண்டிவிட்டதை உணர்ந்த அஜ்மல்கான் இன்னும் எத்தனை தூரம் போக வேண்டும் என்று சிறிது சந்தேகத்துடன் விசாரித்தான். மறைவிலிருந்து முழு படையையும் பார்க்க வேண்டுமானால் மறைவுக்கு போகத்தானே வேண்டும் என்று புலவர் வினவினார். மறைவு எத்தனை தூரம் இருக்கிறது? இன்னும் அரை நாழிகை நடக்கும் தூரம் இருக்கிறது. எந்த இடத்தை சொல்கிறீர்கள்? சேர மன்னர் எந்த இடத்திலிருந்து படையை பார்க்கிறாரோ அந்த இடத்தை சொல்கிறேன். மன்னர் தமது படையை மறைவிடத்திலிருந்து பார்ப்பானேன்? தமது படைகளின் பயிற்சி, விழிப்பு, சன்னத்தம் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று பார்க்க மன்னர் மறைவிலிருந்து படைகளை 2 நாட்களுக்கு ஒரு முறை பார்வையிடுகிறார் என்றார் புலவர். மன்னருக்கு நல்ல சூட்சும புத்தி. அதில்தான் மன்னரிடமிருந்து நாம் மாறுபடுகிறோம் என்றார் புலவர். அப்படியானால் எனக்கு சூட்சும புத்தி இல்லை என்கிறீரா? இன்றைய இரவு நடவடிக்கைக்கு பின் அப்படி யாராவது சொல்வார்களா என்ன? பின் ஏன் சொன்னீர்? நான் என்னை சொல்லிக் கொண்டேன் என்றார் புலவர். நம்மை என்றீரே? உனக்கு தமிழ் அறிவு குறைவாக இருக்கிறது அஜ்மல்கான். தமிழ் அறிவா? ஆம். இல்லாவிட்டால் நாம் நம்மை என்று பெரியவர்கள் சொல்லும்போது தங்களை மட்டுமே குறிக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டிருப்பாய். ஓ, நீர் அத்தனை பெரியவராக்கும்? அப்படித்தான் நமது நினைப்பு என்று கூறிய புலவர் நடையை துரிதப்படுத்தி ஒரு பெரிய மரத்தின் அடிக்கு வந்து சேர்ந்தார். இந்த மரத்தில் ஏறிப்பார் என்றும் கூறினார். அஜ்மல்கான் மரத்தையும் பார்த்து புலவரையும் பார்த்தான். புலவரே, உஷார், வீணான சிந்தனை ஏதும் வேண்டாம் என்று எச்சரித்துவிட்டு குறுவாளை கையில் ஏந்திய வண்ணம் மரத்தின் மீது தொத்தி ஏறி வெளியே கண்களை ஓட்டினான். அங்கு அரசனின் படையின் ஒரு பகுதி தெரிந்தது. புறவிகளும் காலாட்படைகளும் எங்கும் விரிந்து புது உலகு ஒன்று படைக்கப்பட்டது போல கிடந்தது. அஜ்மல்கான் படைகளை ஊன்றி கவனித்தான். பிறகு மனத்தில் ஏதோ சந்தேகம் ஏற்படவே விடுவிடுவென்று கீழே இறங்கி வந்தான். வந்தவன் புலவர் கழுத்தை 2 கைகளாலும் பிடித்தான். புலவர் கழுத்து மிக பெரியதாக கைக்கு அடங்காமல் இருந்ததால் சினத்துடன், புலவரே, உண்மையை சொல்லும், இந்த இடத்திலிருந்துதான் மன்னர் படையை கவனிக்கிறாரா என்று வினவினான். ஆமாம் என்றார் புலவர். சத்தியமாக? சத்தியமாக. இந்த படையை நான் ஏற்கனவே பார்த்துவிட்டேன். பின்னே எதற்காக என்னை காட்ட சொன்னாய்? இதை காட்ட சொல்லவில்லை. அரசகுமாரி எனக்கு காட்டாத படைப்பகுதியைத்தான் காட்ட சொன்னேன். இதை கேட்ட புலவர், தவறு உங்கள் இருவர் மேல் என்று கூறினார். எங்கள் இருவர் மேலா? உஷ்ணத்துடன் கேட்டான் அஜ்மல்கான். ஆம், அரசகுமாரி காட்டிய பகுதி எது என்பதை நீயும் சொல்லவில்லை, அவளும் சொல்லவில்லை என்று வெறுப்புடனும் அலுப்புடனும் கூறிய புலவர், விடு கழுத்தை என்று கூறி அஜ்மல்கான் கைகளை தனது கழுத்திலிருந்து அப்புறப்படுத்திவிட்டு தாழ மண்ணில் படுத்து கொண்டிருந்த அந்த மரக்கிளைகளில் ஒன்றில் உட்கார்ந்து கொண்டார். அஜ்மல்கான் வெறுப்பும் கோபமும் நிரம்பிய விழிகளை அவர் மீது நிலைக்கவிட்டான். புலவரே, உமது ஆயுள் இன்றுடன் முடிந்துவிட்டது என்று கூறி தனது குறுவாளை மீண்டும் மடியிலிருந்து எடுத்து கொண்டான். அது உன் கையிலும் இல்லை, என் கையிலும் இல்லை என்றார் புலவர். எது? என் உயிரை முடிப்பது, அது முருகனின் திருவுள்ளம் என்ற புலவர் எதையோ உற்று கேட்டார். என்ன புலவரே என்று விசாரித்தான் அஜ்மல்கான். குயில் எங்கோ கூவுகிறது என்றார் புலவர். உண்மையில் அந்த சமயத்தில் குயில் எங்கிருந்தோ பலமுறை கூவியது.
திடீரென அந்த தோப்புக்குள் திடுதிடுவென்று பலர் ஓடி வரும் சத்தம் கேட்டது. அஜ்மல்கான் புலவரை குத்த தனது குருவாளை ஓங்கினான். ஆனால் குருவாளை ஏந்திய கை புலவரின் இரும்பு பிடியில் இருந்தது. ஒருமுறை அந்த கையை புலவர் உதற குருவால் கீழே விழுந்தது. அதை காலில் மிதித்து கொண்ட புலவர், அஜ்மல்கான் ஓடிவிடு, தப்பித்துக்கொள் என்றார். அஜ்மல்கான் விழித்தான். என்னை ஏன் காப்பாற்றுகிறீர்கள் என்றும் வினவினான். உன் நண்பன் உனக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது என்று சொல்லியிருக்கிறான். யார், படைத்தலைவனா? ஆம். நான் இங்கு வரப்போவது அவனுக்கு தெரியுமா? அப்படித்தான் தோன்றுகிறது. இன்றுடன் அவன் ஆயுள் முடிந்தது என்று கூறிக்கொண்டே அஜ்மல்கான் பறந்தான் அந்த இடத்தை விட்டு. சொன்னால் இவனுக்கு புரியவில்லை. யார் உயிரும் இவனிடம் இல்லை என்ற புலவர் முருகா முருகா என்று ஆண்டவனை அழைத்தார். அங்கிருந்து பறந்த அஜ்மல்கான் படகை எடுத்துக்கொண்டு அஷ்டமுடியின் அக்கறையை அடைந்து தனது கூடாரத்துக்கு விரைந்தான். அங்கு வாயிலே காத்து நின்ற இரு அராபிய வீரர்களை கேட்டான். அவன் எங்கே என்று. உள்ளே இருக்கிறான் என்றான் வீரரில் ஒருவன். அவனிடமிருந்த வாளை உருவி தனது கையில் எடுத்துக்கொண்ட அஜ்மல்கான் உள்ளே நுழைந்தான் ஆத்திரத்துடன். படைத்தலைவன் அங்கு இல்லை. கூடாரம் காலியாக இருந்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.